உலக சிறுநீரக தினம். சிறுநீரக நலம் அனைவருக்குமானது. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, உடல் பருமன் அதிகம் உள்ளவங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டால் அதற்கான ட்ரீட்மெண்ட் டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை டிரான்ஸ்பிளான்ட். டயாலிசிஸை பற்றி நோயாளிகள் பயப்பட தேவையில்லை. டயாலிசிஸ் செய்வதன் மூலியமாக நார்மலாக உங்களோட வேலைகளை நீங்கள் நார்மலாக பண்ண முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கான ஒரே வழி. இது செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் வேலைகளை நார்மலாக, எப்படி நீங்கள் நோய் இல்லாதப்போ எப்படி இருந்தீங்களோ அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவர்களுக்கு இந்த சிகிச்சை தேவைப்படுமா யானே, கண்டிப்பாக இந்த சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும்.